ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் ஃபார் யூ. அண்ணா யூனிவர்சிட்டிலிருந்து ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நடக்க போகிற இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்றதுக்கான ஆன்சரை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ல உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா பரவல் காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த சில செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொரோனாவுடைய பரவல் வந்து சற்று குறைஞ்சிருக்கிறதுனால இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்ட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஸோ இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் கவர்மெண்ட் சார்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நேரடி முறையில் தான் வந்து நடத்த போகிறோம், அதாவது ஆஃப்லைன் முறையில் தான் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் அண்ட் மற்ற யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களும் வந்து தங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ வரப்போகிற இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்கு இந்த செமஸ்டருக்கு உண்டான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் மோட், அதாவது ஃபிசிக்கல் மோடில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் எழுதக்கூடிய அந்த தியரி எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, லேபாக இருந்தாலும் சரி, இல்லை லேப் அண்ட் தியரி கம்பைண்டாக இருக்கிற ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, அண்ட் பிஇ பிடெக் ஃபுல் டைம் பார்ட் டைம் யாராக இருந்தாலும், அண்ட் அதே போல் பிஜிலையும் ஃபுல் டைம் பார்ட் டைம் யாராக இருந்தாலுமே, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபிசிக்கல் மோட், அதாவது ஆஃப்லைன் மோடில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ரெகுலேஷன் 2013 இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 2015 இருந்தாலும் சரி, அண்ட் ரெகுலேஷன் 2014-2017 ரெகுலேஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நடந்துருந்ததோ, அதாவது கொரோனாக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்ததோ, அதே போல் தான் வந்து இப்போவும் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்தும் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது கொரோனாக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருந்ததோ, அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயமா வந்து இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறொரு தகவலும் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.